السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் சுப்ஹானஹு வதஆலாவின் நன்னடியார்களே, ரமலான் மாதம் துவங்கியதிலிருந்து திருமறை குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக திகழ்கின்ற அல்ஹம்து சூராவுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அது எப்படி இருக்கும் என்பது பற்றி ஓரளவு சில விவரங்களை நம்ம அறிந்து கொண்டோம். அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய மேட்டர் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து நியாயத்திற்கு நாள் அவனை அதிபதிங்கிறான். அதிபதி என்று சொன்னால், இப்ப நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், மறுமையில சபாத்து பரிந்துரைந்து கொண்டு இருக்கிறது, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பரிந்து பேசுவாங்க இருக்கிறது. அப்ப பரிந்து பேசி அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டான்னு சொல்லும் பொழுது அவனே முழு அதிகாரிங்கிறது இல்லாம போயிடுது. அவன் தான் நான் தான் ஃபுல் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா, அப்ப மாலிக்கு யோமுதீன்கிறதனுடைய அர்த்தம் வந்து வீரியம் குறைஞ்சு போய்விடுது. அதனால நியாய தீர்ப்பு நாள்ல சபாத்துன்னு ஒண்ணு உண்டா, உண்டு அது எந்த அளவுக்கு உண்டு பரிந்துரை, நல்லவங்களுக்காக வேண்டி அல்லது ஒரு தப்பு செய்தவர்களுக்காக வேண்டி உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் இறைவனிடத்தில் பரிந்து பேசுவது, இப்படி ஒண்ணு உண்டா இல்லையா? உண்டு என்று சொன்னால் நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை எல்லாம் அந்த தெரிந்து கொண்டமையானால் இந்த மாணிக்க உணர்வு என்ற விளக்கம் உண்மை வரும். அதுல சபாத்து பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆன்ல சில வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, அந்த நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல யாரும் யாருக்கும் எந்த பரிந்துரையும் செஞ்சால் யூஸ் இல்ல, பயன் இல்ல அப்படிங்கிற கருத்துப்பட உள்ள வசனங்களும் குர்ஆன்ல இருக்கிறது. குர்ஆனை புரட்டி பார்த்தோம்னு சொன்னா சில வசனங்கள் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, எந்த சபாத்து கிடையாது, யாரும் யாருக்காம பேச முடியாது, ஏற்றுக்கொள்ளவே படாது, வெக்கமெண்ட் அந்த வேலையே கிடையாது அப்படிங்கிற கருத்துப்பட உள்ள வசனங்களும் திருமறை குர்ஆன்ல இருக்கிறது. அது மாதிரியான வசனங்களை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், உதாரணமா இரண்டாவது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒத்தப்பூ யௌமன், ஒரு நாளை பற்றி நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் செய்யா, எவனும் எவனுக்கும் எந்த பயனும் அளிக்க முடியாத நாள், வலா யுக்பல் மின்ஹா ஷஃபாஅத்துன், எவரிடம் இருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த நாள்ல என்ன நடக்கும் கேட்டா, வேண்டிய ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க உட்காரன்றும் அல்ல, எந்த பரிந்துரையும் எவருக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற வாசகத்தை கொண்டு 2வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இதே கருத்தை 2வது அத்தியாயத்தில் 123வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம், பலா இப்பொழு மின்ஹா அதுலுன் பலா தன் போகா ஷபாத்துன், எவரிடமிருந்து எந்த ஈட்டுத் தொகையும் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது. என்ன இந்த நாளில் காப்பாத்தி கூடாது, சொத்தையெல்லாம் தந்துடுறேன் அப்படி சொல்ல முடியுமாங்க? போய்கிட்டு எந்த ஒரு ஈடும் அங்கே பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உலா தன் போகா ஷபாத்துன், எந்த பரிந்துரையும் எவருக்கும் பயன் தராது. பரிந்துரை செஞ்சால் அதுக்கு யூஸ் இல்லை, அது நன்மை இல்லை, ஒண்ணு உணவாது அப்படிங்கிற கருத்துல 2வது அத்தியாயத்தில் 123வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 2வது அத்தியாயத்திலேயே 254வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு அளித்திருப்பதிலிருந்து நீங்கள் செலவிடுங்கள், நல்ல வழியில செலவிடுங்கள். எப்ப செலவிடுங்கள் என்று கேட்டால், மின் கபலி ஐயாத்தியவும் ஒரு நாள் வருவதற்கு முன்னால், ஒரு நாள் சந்திக்க போறீங்க, அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடியே செய்ய விட வேண்டியதை எல்லாம் செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். எந்த மாதிரி நாள் தெரியுமா? லா பயவுன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாத்துன், அந்த நாளில் எந்த அக்ரிமெண்ட் கிடையாது. நீ என்னைய காப்பாத்து, நான் நாளைக்கு உன்னைய காப்பாத்துறேன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி அக்ரிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, எந்த ஒரு அக்ரிமெண்ட் அங்க நடக்காது. வலா குல்லத்துன், எந்த விதமான நட்புக்கு அங்க வேலை கிடையாது. வலா ஷஃபாத்துன், அந்த நாளில் எந்த ஒரு ஷஃபாத்தும் கிடையாது, எந்த பரிந்துரையும் அந்த நாளில் இல்ல. அப்படி ஒரு நாள் வரப்போகுது, அதனால நீங்க செய்த அன்பை கொண்டுதான் நீங்க தப்பிக்க முடியும். இப்பவே செலவழிச்சு நீங்க என்ன செய்ய, மறுமைக்காக சித்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி 2வது அத்தியாயம் 254வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி வந்து ஆறாவது அத்தியாயத்துல 51வது வசனத்தை சொல்றான், லைஸ லஹும் மின் தூனிஹி வலியுன் வலா ஷஃபியுன், அவனை விட்டுவிட்டு எந்த ஒரு பாதுகாவலனோ பரிந்துரைப்பவனோ அவர்களுக்கு கிடையாது, சிபார்சிகளும் யாரும் கிடையாது என்று இதெல்லாம் சொல்றான். அப்ப இந்த நாலு வசனங்களை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா, சபாத்து பரிந்துரைங்கிறது யாருக்கும் பயன் தராது அப்படின்னு வழங்குது. அப்ப பரிந்துரை யார் பேசவே இல்லாது, அவர் கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் வேண்டியவர், நல்லவர், தான தர்மம் செஞ்சவர், இப்படி எல்லாம் யாருக்காகவும் யாரும் பேச முடியாது, பேசினாலும் பயன் தராது இப்படிங்கிற காலத்தில் சில வசனங்கள் வருகிறது. இது மட்டும் வறுமையானால் நம்ம அறவே இல்லைன்னு போயிடலாம். ஆனா குரான்ல இன்னும் சில வசனங்களை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, பரிந்துரை இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது. பரிந்துரை என்று சொன்னால் அதுக்கு சில கண்டிஷன் எல்லாம் போட்டு போறான். அந்த கண்டிஷன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது அனுமதி கேட்டுத்தான் பரிந்துரை பேச முடியும். மறுமை நாள் நின்று கொண்ட நியாய தீர்ப்பு நாள்ல, யாரா இவரு இவருக்கான ஒன்று பேசட்டுமா, ஏதாவது ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கணும். அவன் கொடுக்க நினைச்சானா சரியுமா, கொடுக்க அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிற. அப்ப டிசை தவன் தான் பண்றான், அவன் அனுமதி வாங்கித்தான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகாரம் அவன் கைவிட்டு போகல. நீங்க கேட்கறதுக்காக வேண்டி அவன் ஏத்துக்கிற போறது இல்ல, ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமா என்று சொல்லி அவங்கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்கணும். யாரெல்லாம் இந்த ஆள் கொஞ்சம் எனக்கு வேண்டிய ஆளா இருக்கிறாரு, இவருக்காக நான் ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கட்டுமா, நான் வைக்க கூடாது. உட்காரு வைக்கலான்னு யாருக்காவது எல்லாம் சொன்னானே, ஆனால் அப்பதான் என்ன செய்யலாம், பரிந்துரை செய்யலாம். பரிந்துரை இல்லைங்கிற கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா, சுயமா அவரவர் எந்திரிச்சு செய்யலாம்னு அர்த்தம். பரிந்துரை இல்லைன்னா என்ன, மறுமையில் நிற்போம், நியாய தீர்ப்பினால நிற்போம், ஆளாளுக்கு எந்திரிச்சுக்கிட்டு எனக்கு இவர் வேண்டியவர், எங்க அப்பா, எங்க உமா, எங்க அஜர்த்து, எங்க மாணவர், எங்க செய்கை, எங்க முடியுது, அப்படி ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, அப்படி யாரும் பண்ண இயலாது. வேற எப்படி பண்ண இயலு, அல்லாவிடத்தில் அனுமதி கேட்கலாம். அவன் அனுமதித்தால் அனுமதித்தவர்கள் மட்டும் பரிந்துரை செய்யலாம், அது உண்டு என்று சொல்லக்கூடிய வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. எங்க இருக்குன்னு கேட்டா, நம்ம எல்லாம் நன்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வசனம் ஆயத்துல் குர்சி, எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது திருக்குறள் பக்ராவுல 255வது வசனம், 2வது அத்தியாயத்துல 255வது வசனம், எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆயத்தை, அந்த வசனத்தை. அதுல அல்லாஹ் என்ன கேட்கிறான் கேட்டா, லஹு மாஃபி ஸமாவாத்தி மாஃபில் அர்த், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தாஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன் லஹு மாஃபி ஸமாவாத்தி மாஃபில் அர்த், வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அவனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிவிட்டு, மன் அல்லதி யஸ்ஃபவு இந்தஹு இல்லா பிஇذنஹு, அவனிடத்தில் அனுமதி வாங்காம எவன் அவனிடத்தில் பரிந்து பேச முடியும் அல்ல கேக்குறான். என்கிட்ட அனுமதி வாங்காம என்ன பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவியா, ரெக்கமெண்ட் பண்றதுக்கு தனியாக அனுமதி வாங்கணும், ஏத்துக்கிறோம். ரெண்டாவது விஷயம், நீ வந்து பரிந்து பேசலாமா என்று சொல்லி லட்சம் பேர் என் அனுமதி கேட்டா நாலு பேர் கொடுப்பேன், மற்றவர்கள் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவேன், லட்சம் பேர் கூட கொடுப்பேன். நான் தான் முடிவு செய்வேனே தவிர உங்க இஷ்டத்துக்கு யாருக்கும் பரிந்து பேச முடியாது. அப்ப எனது அனுமதி இல்லாமல் மன் அல்லது அவனுடைய அனுமதியை பெறாமல் அவனிடத்தில் யார் பரிந்து பேச இயலும், யாரும் இயல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெளிவான முறையில் அடிச்சிடறான். அதே மாதிரி வந்து 10வது அத்தியாயம் யூனுஸ்ல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எல்லா காரியங்களையும் அவனே நிர்வகிக்கிறான், எல்லா காரியங்களையும் அவனே நிர்வகிக்கிறான். மாமின் ஷஃபியின், எந்த ஒரு பரிந்துரையாளராக இருந்தாலும் சரி, இல்லாம இன்பாதி, அவன் அனுமதி பெற்ற பிறகுதான் அது நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தாலும், யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, நான் உண்டு ஏதாவது கேட்கட்டுமா, இவங்களுக்காக நான் வந்து கோரிக்கை வைக்கட்டுமான்னு கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பரிந்துரை, அப்படி வாசித்தாரா போறோம், மாமின் ஷஃபியின், எந்த ஒரு பரிந்துரையாளராக இருந்தாலும் சரியே, இல்லா மின்பாதி இதுனிஹி, அவனுடைய அனுமதி பெற்றே தவிர கிடையாது, அனுமதியை கொண்டுதான் பரிந்துரைக்கு முடியும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இது 10:3 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 19வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், லா யம்லிகூன ஷஃபா, பரிந்துரை செய்ய யாரும் உரிமை படைத்தவர்கள் இல்லை, எவரும் பரிந்துரை செய்யறதுக்கு அவருக்கு அந்த உரிமை வழங்கிவிடவில்லை. பரிந்துரை செய்வதற்கு, சிபார்சு செய்வதற்கு, சபாத்து செய்வதற்கு யாரும் உரிமை படைத்தவர்களாக இல்லை. இல்லா மனித ரஹ்மானி அகதா,
ரஹ்மானிடத்தில் யார் உறுதிமொழியை பெற்றுக் கொள்கிறாரோ அவரை தவிர யாரெல்லாம் இவருக்கு செய்யலாமா அவருக்கு செய்யலாமா கொஞ்சம் அனுமதிக்கிறியா அப்படின்னு கேட்டு